ஓம் சாந்தி. ஆசையை அடக்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அப்போ அதாவது இந்த உலகத்தில் அதிகமான பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னது? ஆசைகள் தான். ஏன்னா நம்ம படுற ஆசைகள் வேறு, ஆனால் நடக்கிறது வேறு. அப்போ ஆசைகளை நம்மளால் என்ன பண்ண அடக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. ஆசைகள் வந்து எதுக்காக வருதுன்னா, சாதாரணமாக ஆசைகள் வந்தால் பரவாயில்ல, அது வந்து நார்மலான ஆசைன்னு சொல்லணும். ஆனால் பேராசைன்னு வரும்போது என்னது, அது பெரும் நஷ்டத்தை கொடுக்கும். அப்போ பேராசை பெரும் நஷ்டம். அப்போ ஆசைங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகுது, எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்துது வாழ்க்கையில். அந்த எதிர்பார்ப்புகளை குறைக்கிற நேரம் தான் இந்த நேரம். ஏன்னா நம்ம கலியுகத்தில் கடைசி நேரத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கலியுகத்தில் கடைசியில் என்ன நடக்கும், துக்கங்கள் தான் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ துக்கங்கள் அதிகமாகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆசைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது துக்கமும் அதுக்கு சமமாக அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு அப்படி பாட்டில் கூட வரும். அப்போ என்ன பண்ணுறது, ஆசையை துறக்க முடியலையே, அப்போ என்ன பண்ணுறது, ஆசையை பற்றற்ற இறைவன் மீது பற்று வைக்கணும். பற்றற்ற இறைவன் யார், அந்த சிவபெருமான் தான் பற்றற்றவர். அவர் தான் எதன் மீதும் பற்றும் இல்லாதவர், அதே நேரத்தில் அன்பாகவும் இருக்கக்கூடியவர். அப்போ அந்த இறைவன் மீது நம்ம அன்பை செலுத்தும்போது நம்மளோட ஆசைகள் வந்து கண்ட்ரோல் ஆகும். எந்த நிராசை அது நமக்கு ஆசையே வராது. நிறைவேறாத ஆசையை நம்ம வந்து நினைக்கிறதுனால தான் நமக்கு துக்கம் வருது. அப்போ நமக்கு எது நிறைவேறுமோ அந்த ஆசை மட்டும்தான் நமக்கு ஏற்படும். அப்போ ஆசைப்படுவதில் தவறே கிடையாது. ஆனால் அந்த ஆசையில் பேராசை ஆசைப்படுவது தான் மிகப்பெரிய பாவமாகி செயலில் கொண்டு போய் நம்மளை விடுது. அப்போ ஆசைகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா கண்டிப்பாக இறைவனிடத்தில் நம்மளை மனம் புத்தியை செலுத்த வேண்டும். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார், நம்மளுடைய பரம்பொருள் பரமாத்மா சிவ பரமாத்மா தான். ஏன்னா அவர் தான் என்னது, எதிலேயுமே பற்றற்று இருக்குது. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், பற்றில் போய் விழுந்ததுனால தான் நமக்கு துக்கம் வருது. அந்த துக்கத்திலேருந்து வெளிவர்றதுக்கு சுயம் பகவானை மனதார நினைத்து அவர் சொல்வதை கேட்டு நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சு வந்தாலே பாதி துயரம் நம்மளை விட்டு போயிடும். மீதி துயரங்கள் என்னாகும், நம்ம அவர் கொடுக்குற ஸ்ரீமத்தை கடைபிடிக்கணும். ஸ்ரீமத்துனா என்னது, அவர் சொன்ன உயர்ந்த வழிகள், அதாவது தர்மத்தின் வழிபடி நடந்தாலே நமக்கு மீதி உள்ள ஆசைகள் மீது பற்று இல்லாமல் போயிடும். பற்று இல்லைனாலே என்ன வராதுங்க, துக்கமே வராது. துக்கம் வரலைன்னா எப்படி ஆசை நமக்கு இருக்கும், ஆசையும் இருக்காது. அப்போ இந்த கடைசி நேரத்தில் நம்ம இறைவன் மீது பற்று வைக்கணும். அதுதான் மிகப்பெரிய புண்ணியம். அதை நம்ம விட்டுட்டா ஆப்போசிட்டாக எதை செஞ்சாலும் அது மிகப்பெரிய பாவத்தில் தான் கொண்டு போய் விடுது. அதனால் நம்ம ஆசைப்படுறதுனால தான் நம்ம மிகப்பெரிய துக்கத்திலேயே என்ன ஆகிறோம், மூழ்குறோம். அதனால் ஆசைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம சுயம் பகவான் மீது நம்ம ஈர்ப்பை அதிகப்படுத்தணும், எண்ணங்களை அதிகப்படுத்தணும். நம்முடைய மனமாகப்பட்டது இறைவன் மீது கவரப்படணும். ஏன்னா சன்னியாசிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆசைகளை திறந்துட்டேன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இல்லறத்தை விட்டே போயிட்டாங்க. ஆனால் இல்லறத்தில் இருந்தாலும் கூட நாம் தாமரை மலருக்கு சமமாக விடுபட்டு, தாமரை மலர் நீரும் ஒட்டாது சேரும் ஒட்டாது, அதுபோல் நாம் விடுபட்டு நாம் பற்றற்று இருந்தாலே நமக்கு துக்கங்கள்லேருந்து நம்ம விடுபட்டுருவோம். விடுபடுவது என்னது, பற்றுனா என்னது, பற்றுனா அதில் வந்து மூழ்கிறது. விடுபடுவதுனா அது இருந்தாலும் அதனோட பாதிப்பு நம்மளை மனசை பாதிக்காது. எது செய்தாலும் நம்ம மனதை வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்தணும். அது யார்கிட்ட கற்றுக்க முடியும்னா, சுயம் பகவான் சிவனிடம் மட்டும்தான் கற்றுக்க முடியும். அது வேற யாராலையும் அந்த பற்றிலிருந்து விடுபட முடியவே முடியாது. சுயம் பகவான் சிவனால் மட்டும்தான் அந்த பற்றிலிருந்து விடுபட முடியும். அந்த வாழ்க்கை எப்படி சரியாக வாழ வைக்கிறதுக்கு அந்த யுக்திகளும் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாராலையும் இதிலேருந்து விடுதலை தரவே முடியாது. ஏன்னா புத்தர் கூட ஆசையை திறக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காரு. எல்லா மதங்கள்லேயும் ஆசை என்ன பண்ணிருக்காங்க, வெறுக்க தான் செஞ்சுருக்காங்க. யாருமே ஆசையை வந்து விரும்பவே கிடையாது. அப்போ ஆசைகள் வந்து மிகப்பெரிய என்னது நம்ம வாழ்க்கையில்
சரிவை நோக்கி கூட்டி போகக்கூடியது. அதனால் நம் இறைவன் மீது அதிகமான ஈர்ப்பு இருந்து நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்து நம்ம இறைவன் மீது பற்று வச்சு நம்ம இந்த உலகாய விஷயங்களில் பற்றற்று இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மேன்மையாகும். அப்போ நம்ம வாழ்க்கையில் அதிகமான துக்கங்கள் படுவதற்கு காரணமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது என்னாகுது, நம் மனது உடஞ்சிருது. நடக்காதது நடக்கும்போது ச என்ன நம்ம ஒன்று நினச்சோம், நடக்கிறது வேறதாக இருக்குது அப்படிங்கிறபோது ஆசை என்ன ஆகுது, ஆசை யாரை விடும், அடிமனிதில் வேரை விடும். எதுக்கு, அழிவுக்கு. அழிவுக்குரியான வேரை வந்து அடி மனசில் என்ன பண்ணிடும், அது அப்படியே வேராக விட்டுரும் ஆசை. அதனால் யாரையுமே ஆசை என்ன பண்ணுறது, விட்டே வைக்காது. அப்போ நம்ம மனதை இறைவன் இடத்துல செலுத்தும் போது தான் நம்முடைய மனமாகப்பட்டது. இது வந்து தேவையில்லாத ஆசை, இது நடந்தால் நடக்கட்டும், இல்லை நடக்காட்டினா அதை பற்றி கவலையே இல்லை, போயிட்டு போகுது, நமக்கு அவ்வளோதான் விதி அப்படின்னு என்ன செய்யும், ஈஸியாக கடந்து வரும். ஏன் கடந்து வருது, அந்த இறைவன் அப்பேற்பட்ட பரம்பொருள், உலகத்தையே படைத்து காத்து அருள் செய்கின்ற இறைவனுக்கு மட்டும்தான் அந்த ஆசையில் இருந்து விடுபடக்கூடிய சக்தியும் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம் மனதை வந்து சதா ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தியும் அவரிடம் இருக்கிறது. அப்போ 5 விகாரங்கள், கோபம், காமம், அகங்காரம், பற்று, பேராசை, அப்போ இந்த விகாரங்கள் தான் என்ன பண்ணுது, நம்மளை அதிகமாக துக்கப்படுத்துது. இதில் சின்ன சின்ன கவனங்கள் நம்ம கொடுத்தாலே நம்ம சீக்கிரமாக இதிலேருந்து விலகிடலாம். பேராசை பெருநஷ்டங்கிறது பழமொழியும் இருக்குது, எல்லோருக்குமே தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ண, கவனங்கள் கொடுக்கறது கிடையாது. இது என்ன, சாதாரண விஷயம் தானே, இது என்ன, மனிதனாக பிறக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறது தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை ஒரு பொருட்படுத்தாமல் நம்ம அதை விட்டுறோம். அது பெரிய லெவலில் கொண்டு போய் விடும்போது தான் கடைசியில் அதில் பாதிப்பு ஏற்படும் போது தான் ஓ நம்ம செய்தது தவறு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. அப்போ பேராசை பெருநஷ்டங்கிறது எப்போ முடியுது, அப்போ தான் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பெருசாக நஷ்டம் வரும்போது அப்போது தான் என்ன பண்ணுறோம், நஷ்டம்லாம் அடைஞ்சு முடிஞ்சு பின்ன விட ஆஹா நம்ம பண்ணது தவறாச்சு அப்படின்னு என்ன பண்ணுறோம், கடைசியில் யோசிக்கிறோம். இது எதுக்கு நமக்கு, அதுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம இறைவன்கிட்ட புத்தியை கொடுத்து நம்ம செம்மைப்படுத்தி வந்த அந்த இறைவனும் இது செய்யும்போதே, சின்ன தவறு செய்யும்போதே இது தவறுன்னு நம்ம மனசாட்சியிலேருந்து உறுத்தியிருப்பார். கண்டிப்பாக நம்ம மனசாட்சியான உறுத்தும் போது அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம். அப்போ பெரும் நஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்குவோம். அப்போ இறைவன் மீது நம்ம புத்தியை கொடுக்கும்போது தான் நம் மனதாகப்பட்டது அந்த பேராசை ஆசைகளிலிருந்து நம்ம வந்து விடுபட முடியும். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு நம் மனதை பக்குவமாக்கி விடுவார். கவலை என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு நம் மகிழ்ச்சியாக இருப்போம். அப்போ இறைவன் ஒருவர் தான் நமக்கு இந்த விஷயத்துக்கு மருந்து, தீர்வு. ஓம் சாந்தி.